ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாடா மெமோரியல் சென்டர் டிஎம்சின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க தான் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின என்டையர் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த டாடா மெமோரியல் சென்டர் அப்படின்றது இந்தியன் கவர்மெண்டோட அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் கீழே ஒரு செக்ஷனாக வந்து இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹோமி பாபா கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் மகமனா பண்டிட் மதன் மோகன் மல்வியா கேன்சர் சென்டர் வாரணாசியில் இருக்கக்கூடிய வேகன்சி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நர்ஸ் கிரேட் ஏல மொத்தமாக உங்களுக்கு 90 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக ஸ்பிரிட் அப் பண்ணியுமே வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 41 வேகன்சியும், எஸ்சி பொறுத்த வரைக்கும் 13 வேகன்சியும், எஸ்டி பொறுத்த வரைக்கும் 3 வேகன்சியும், ஓபிசி பொறுத்த வரைக்கும் 24, இடபிள்யூஎஸ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 9 வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பே லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44,000 அண்ட் அபவ் வந்து இருக்கும். உங்களுக்கான அலோவன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 30 இயர்ஸ் வந்து ஆயிருக்கணும். ஸோ ஒன்லி இதுக்காக ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஜாப்க்கான உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்ட்ரல் நர்சிங் படிச்சிருக்கணும், அப்படி இல்லாட்டி மிட் வைஃப்ரி பிளஸ் டிப்ளமோ வந்து படிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு 1 இயர் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவிர பேசிக் போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் வந்து படிச்சிருக்கணும், 1 இயர் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க தாராளமா அந்த பிடிஎஃப்ல ரீட் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா நர்ஸ் குரூப் பி, இதுல உங்களுக்கான ரெனுமரேஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ 47,000 அண்ட் அபோவ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டோட்டல் வேகன்சின்றது மொத்தமா 30 வேகன்சிஸ் இருக்கு. அது கேட்டகரி வைஸா ஸ்பிளிட் அவுட் பண்ணியுமே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 35 இருக்கணும். ஸோ சேம் குவாலிபிகேஷன் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்காக உங்களுக்கு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அதையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் நர்ஸ் சி, இதுல டோட்டலா 55 வேகன்சிஸ் வந்து இருக்கு. இதுல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெனுமரேஷன் அப்படின்றது 53,000 அண்ட் அபவ் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட அலவன்ஸ் எல்லாம் சேர்த்துதான். ஸோ நீங்க வந்து 40 இயர்ஸ் ஆயிருந்திருக்கணும் அப்படின்றதுதான் இம்பார்ட்டண்டா இருக்கு. இதுல உங்களுக்கு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை. அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரீட் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜனவரி 8ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனோட ஹார்ட் காப்பி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹார்ட் காப்பியை 7 நாட்குள்ள அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நீங்க வந்து அதை போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட் பண்ணக்கூடிய அட்ரஸுமே இந்த பிடிஎஃப்ல டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ ரெக்ரூட்மெண்ட் சேல் HRD டிபார்ட்மெண்ட் 1st floor மகமனா பண்டிட் மதன் மோகன் மல்வியா கேன்சர் சென்டர். ஸோ சுந்தர் பாகியா அந்த மாதிரி சொல்லிட்டு வாரணாசியில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க அவங்களுக்கு சென்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறந்துடாதீங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன்றுதான் பண்ண முடியும். ஸோ என்னென்ன காப்பீஸ்லாம் நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதையும் நீங்க தாராளமா ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த எக்ஸாமினேஷன்னாலும் நம்மளுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த வகையில் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேட்டகரிக்கு 300 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூசிங் டெபிட் கார்ட்ஸ் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் வச்சு நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், டிசபிலிட்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை எந்த காரணத்தை கொண்டும் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு இதுமே இருக்கு. ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்க இதை ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்ளை பண்ற ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎம்சியோட அஃபீஷியல் வெப்பேஜ் வந்து போய்க்கோங்க. ஸோ அங்கே கொடுத்துருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக இந்த மெயிலுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. requirement@mpmmcc.tmc.gov.in. ஸோ இந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களில் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸாம் ஜெர்னி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.